நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்திலே 12 கட்டங்களை பார்க்கின்றீர்கள். லக்னத்திலிருந்து வருஷ எண்ணி வாரம், ஒன்றாம் இடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் என்று 12 வீடுகளை பற்றி பேசுகிறோம். அதுதான் ஜாதகம். இந்த 12 வீடுகளையும் வரிசையாக பேசி முடிச்சிட்டா ஒரு ஜாதகருடைய மொத்த வரலாற்றையும் பேசி முடித்த மாதிரி அர்த்தம். அதுதான் அந்த 12 கட்டங்களுக்குள்ள ஒரு மனிதனுடைய இப்பிறப்பில் வாழ்ந்த பலன் மட்டுமில்லை, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறப்புக்குண்டான பலன் மட்டுமில்லை, போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்களின் விளைவு, அடுத்த ஜென்மம் நமக்கு எப்படி அமையப்போகிறது என்று சொல்லக்கூடிய விடயங்கள், இப்படி அநேக தத்துவங்களை இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 5, 9 ரொம்ப முக்கியம். இந்த ஒன்றாம் இடம் என்பது தற்காலம் இந்த பிறவியில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை சொல்லுகின்ற இடம் லக்னம். அங்கிருந்து தான் மற்ற 12 கட்டத்தையும் பேசுவோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னையிலிருந்து உங்களுக்கு டீநகர் எவ்வளோ தூரம், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி எவ்வளோ தூரம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ தூரம், அங்கே என்னென்ன இருக்குது இப்படிங்கிறத பேசுகிறது தான் லக்னம் என்பது. நீங்கள் பிறந்த இந்த பிறப்பு லக்னம் என்பது இந்த பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால், ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது அடுத்த பிறப்பை பற்றி சொல்லுகிற இடம். நீங்கள் வந்து இப்போ அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் நம்புகிறதா, இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பீங்க. நம்புகிறவங்களுக்கு தான் இந்த செய்திகளே. நம்பிக்கை இல்லை என்றால் ஒன்றும் ப்ரூஃப் பண்ணி காட்டுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அதனால் ஐந்தாம் இடம் என்பது அடுத்த பிறவியை பற்றி சொல்லுகிற இடம். ஒன்பதாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே நாம் ஒரு பிறவி பிறந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம். அதனாலும் சொல்லுவாங்க, ஒன்பதாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துக்கிட்டா ரொம்ப ராஜாவாக இருப்பாங்கன்னு பேர். காரணம் என்னென்னா, ஏற்கனவே புண்ணியம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் 9 குரு இருக்கும். ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 9 இடத்துல குரு இருக்கிறாருன்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் நல்லா பொழைச்சி புண்ணியம் பண்ணி வந்திருக்கிறீங்க, இந்த ஜென்மத்தை வாழ வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் 9 இடத்தில் குரு இருந்தால் அவர் லக்னத்தை பார்த்து கொண்டிருப்பார். இந்த லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தினால குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுகிற விதத்தில், அந்த 9 இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்த காரணத்தால் அந்த குரு பகவான் இந்த ஜென்மத்திலே லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த பிறவி என்பது முழு பிறவியாக, நல்ல பிறவியாக, நல்லா வாழலாம் அப்படிங்கிற செய்திகளை தூண்டிவிடக்கூடியதாக அமைகிறது. அதே போல 9 இடத்துல குரு இருந்தால் தான் 5 இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருப்பார். 5 இடம் என்பது அடுத்த பிறவி. அப்போ அடுத்த பிறவி எப்படி வந்துருமோ அப்படிங்கிறதையும் இந்த குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிறவியில் பெரிய தப்பு பண்ண முடியாது. எப்படி? அப்போ அடுத்த பிறவிக்கு நல்லதை பண்ணியாகணும். அப்போ 5 இடம் என்பதே புண்ணியங்கள் செய்வதற்குண்டான இடம். இந்த 5 இடம் என்பது சிறப்பாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் 4 பேருக்கு தர்மம் பண்ணி, தானம் பண்ணி, நல்ல பெயர் வாங்கி, அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த பிறவியில் போய் நம்ம உட்கார்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் குரு பகவான் 9 இருந்தால் 5 இடத்தையும் பார்ப்பார், லக்னத்தையும் பார்ப்பார். லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் நல்ல மனிதனாக வாழ்வதற்குண்டான குணத்தை பெறுகிறீர்கள். 5 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால், நல்ல மனிதனாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் 4 பேருக்கு புண்ணியம் பண்ணுறீங்க. இந்த இரண்டும் சேர்ந்து அடுத்த பிறவிக்குண்டான வாய்ப்புகளை சுட்டி காட்டும். சரி, இதெல்லாம் போகட்டும் சார், அடுத்த பிறவியவே பேசுகிறீங்களே, இப்போ இந்த பிறவியில் என்ன 5 இடத்தின் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், 5 இடம் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம், புத்திரபாக்கியம். இந்த புத்திரபாக்கியம் என்பதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பிறந்த குழந்தை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. புத்திரபாக்கியம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய மறு உருவம். நீங்கள் தான் உங்கள் பிள்ளை. நீங்கள் வயது முதிர்ந்தவர், உங்களுடைய மறு உருவத்தை இந்த உலகத்தில் விட்டு செல்கிறீர்கள். ஆக உங்கள் பிள்ளை என்று சொல்லக்கூடியது 5 இடத்திலே. அப்போ நாம் ஒன்று சொல்ல முதலே சொன்ன பாருங்க, 5 இடம் என்பது அடுத்த பிறவியை சொல்லுகிற இடம்னு சொன்னேன். இப்போ இந்த 5 இடம் என்பது அடுத்த பிறவி என்றால், ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை பிறந்து அது வாழ புறப்பட்டுருச்சு, அதுதான் உங்களுடைய அடுத்த பிறவி, உங்கள் மூலமாக வந்த பிறவி. அப்போ இந்த 5 இடம் என்பது பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம். இந்த 5 இடத்துல பிள்ளைகளை மட்டுமா சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இல்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுகிறது. உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கப் போகின்றீர்கள், அது அறிவு சார்ந்த விஷயங்களா, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களா, பரம்பரை சார்ந்த விஷயங்களா, ஞானத்தை கொடுக்கின்றீர்களா, இது அத்தனையும் ஒரு ஜாதகத்திலே 5 இடத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும். அப்போ இந்த 5 இடத்தின் மூலமாக பிள்ளைகளை பற்றி பார்க்கலாம், புத்தி கூர்மையை பற்றி பார்க்கலாம், நுண்ணறிவை பற்றி பேசலாம், ஞாபக சக்தியை பற்றி பேசலாம். புத்திரர்கள் போ, உதாரணத்துக்கு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டி விவாதம் பண்ணி ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு 4வது ஆளை கூப்பிட்டு அவன் வந்து நடுவில் பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் பார்த்தா அது வில்லங்கமாக போகுது. இதெல்லாம் இந்த 5 இடத்தில் தெரியும். 5 இடம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இல்லை என்றால், அந்த சொத்துக்களில் வரக்கூடிய பிரச்சனை,
அது மட்டும் இல்லை, உடன் பிறப்புகளுக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நெருடலை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம். இது இன்னும் சொல்லப்போனால் ஐந்தாம் இடம் என்பது உங்கள் தாத்தாவை பற்றி பேசுறது, அப்பாவுக்கு அப்பாவை பற்றி பேசணும்னு ஐந்தாம் இடம். இப்போ வர்றவங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்த ஜாதகனுக்கு தாத்தா கொஞ்சம் படுக்கையில் இருக்கிறார் சார், எத்தனை நாளைக்கு இருப்பார், எவ்வளோ காலத்துக்கு இருப்பார், எரிஞ்சிக்குவாரா, சுகமாக இருப்பாரா, நடப்பாரா, அவர் பார்த்துக்குவாரா இப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐந்தாம் இடத்து அதிபதி, ஐந்தாம் இடத்தில் இருந்த கிரகம், கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்த கிரகம், இவர்களையெல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த ஏற்கனவே தாத்தாவாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ காலத்துக்கு இருப்பார், எப்படி இருப்பார் என்று சொல்லக்கூடியதை பற்றி சொல்லிடலாம். ஆக இவ்வளவு செய்திகளும் இந்த ஐந்தாம் இடத்திலே அடக்கம். ஒரு குழந்தை நல்லா படிக்கணுமா, உயர்கல்வி படிக்கணுமா, ரெண்டு டிகிரி வாங்கணுமா, நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகள் ஒன்று நல்லா இருக்கணும். நான்கு ஐந்தாம் இடத்து அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் சரஸ்வதி யோகம்னே பேர். அப்போ இந்த உலகத்தில் மனோரீதியாக, உடல் ரீதியாக இல்லை, மனோரீதியாக, அறிவு ரீதியாக ஒரு மனிதன் மிகப்பெரிய லெவலை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது நல்ல கனகச்சிதமாக கிரகச்சஞ்சாரங்களில் மிக தெளிவாக இருக்கிற பட்சத்தில்தான் நீங்கள் அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் ஐந்தாம் இடத்திலே சுபகிரகம் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கெட்ட வார்த்தைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் வாயில் வராது. ஒருத்தரை சபிக்க மாட்டாங்க, ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஒருத்தர் நாசமாக போகணும்னு நினைக்கிறது இல்லை, ஐயோப்பாவை நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு வாழ்த்துவாங்க. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, நீ நல்லா இருப்பப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கும், உயர்ந்த பண்பு இருக்கும். ஆக இந்த ஐந்தாம் இடத்தை வைத்துத்தான் அந்த பழக்க வழக்கத்தில் நாவன்மைகளில் வாழ்த்துகின்ற எண்ணங்கள் மனோரீதியாக. இப்போ கூட கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அச்சத போடுறமே, ஏன் அந்த நேரத்தில் அவ்வளவு மேலதாளமெல்லாம் தேவை, ரெண்டு பேர் எல்லாரும் நல்லா போடுவான், ரெண்டு பேர் மோசமாக கூட ஏதாவது திட்டுவான், அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தானே. அப்போ அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடியது, தன்மைகளை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் வேத சாஸ்திரத்திலே மனசு வந்து இன்வால்வ் ஆகும். பெரியவர்கள் சொல்லிட்டு போனது தர்மசாஸ்திரம், வேதசாஸ்திரம், இப்படிப்பட்டதெல்லாம் ஏதோ இருக்குது, நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். பெரியோர்களை பின்தொடர்கின்ற மரியாதைகள் கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம். பிள்ளைகள் மட்டும் ஐந்தாம் இடம் அல்ல, பூர்வ புண்ணியஸ்தானம், வேத மந்திர ஆலோசனைகள், கற்றுக்கொள்ளுவது, நுண்ணறிவு, எதையுமே திடமாக செய்வது, நம்பிக்கையோடு வாழ்வது, யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது, எல்லோரையும் அரவணைத்து செல்வது, எல்லாருக்கும் பயன்படுகின்ற விதத்தில் வாழ்வது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாக தான் ஒரு ஜாதகத்திலே தெரிய முடியும். அதில் தான் சொல்கிறது உண்டு, ஐந்தாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும். இதான் சொல்லுவாங்க, 1, 5, 9 ஏதாவது ஒரு இடத்துல குரு இருந்தால் நல்லதும்பாங்க. காரணம், ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் லக்னத்தை பார்ப்பார், 9 குரு இருந்தால் லக்னத்தையும் பார்ப்பார், குரு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுபகிரகங்கள் ஐந்தாம் இடத்தை அலங்கரிப்பது என்பது ஜாதகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற இப்பிறப்பிற்கு மட்டுமல்ல, போன ஜென்மத்துக்கும் சரி, அடுத்த பிறப்பிற்கும் சரி, மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பாதையை காட்டக்கூடியது ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடம். ஆகையினால் ஐந்தாம் இடம்னாலே குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கியது ஐந்தாம் இடம். இதுபோல தான் 12 வீடுகளுக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் உண்டு. ஆகினால் தான் சொன்னேன், 12 வீடுகளை பற்றி கம்ப்ளீட்டாக பேசுனா ஒரு மனிதனுடைய இன் அண்ட் அவுட்டு, தலை முதல் கால் முதல் கால் வரை எல்லாவற்றையும் பேசுகின்ற வாய்ப்புகள் கிடச்சி போகும். அதை மிஞ்சி விட்டுட்டு போகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த ஐந்தாம் இடத்தில் உண்டு, மற்ற கட்டங்களிலுமே உண்டு. இதே போல் மீண்டும் நான் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.